It's Natural Fertility Conception YouTube channel. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா தாய்மார்களுக்கும் அந்த அளவு தாய்ப்பால் இருக்கிறது இல்லை. ஸோ 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தையோட வளர்ச்சிக்கு எந்த விதமான உணவுகளை வந்து நம்ம பின்பற்றலாம்? 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் 7th மந்த் அந்த டைமில் ஏதாவது ஒரு ஃபுட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணணும். அது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஒரே டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணது பேபிக்கு ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கா, அந்த எந்த டைப் ஆஃப் ஃபுட்னால அவங்களுக்கு அந்த அலர்ஜி வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணால், ஏதாவது ஒரு ஃபுட் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ராகி, வீட், கோதம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பெட் பேபிக்கு கொஞ்சம் ஆக்சுவலி பெனிஃபிஷியல். ஏன்னா ராகியில் எல்லாமே நிறைய கால்சியம் அதிகமாக இருக்கும். தாய்ப்பாலையும் நம்ம நிறுத்திட வேண்டாம். தாய்ப்பாலையும் கொடுத்துக்கிட்டு கூடவே இந்த திட உணவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்தி குழந்தைக்கு கொடுக்கறது அதோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரன்ஸ் என்எஃப்சின் புதிய அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முதல்ல 6 மாதம் கண்டிப்பாக தாய்ப்பால் தான் கொடுக்கணும், தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுதான் குழந்தைக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா தாய்மார்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாய்ப்பால் இருக்கிறதில்ல, அதனால் ரொம்ப நாள் கொடுக்க முடியறதில்ல. ஒரு 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா தாய்மார்களுக்கும் அந்தளவு தாய்ப்பால் இருக்கிறதில்ல. ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தையோட வளர்ச்சிக்கு எந்த விதமான உணவுகளை வந்து நம்ம பின்பற்றலாம், அது குழந்தையோட வளர்ச்சியில் என்ன மாதிரியான பங்கு வகிக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நீங்கள் டாக்டர் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவுபடுத்துங்க டாக்டர். ஓகே, ஆக்சுவலி பேபியோட வீனிங் டைம், அதாவது நார்மலி நம்ம சாலிட் ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண டைம் சொல்லுங்கள், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஆக்சுவலி ஒரு வரிட்ஃபுல்லான ஒரு டைம் தான் அது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆக்சுவலி 6 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ் ஃபீடிங்னு சொல்லுவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலி 2 இயர்ஸ் வரைக்கும் இல்லை, எவ்வளோ இயர்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு ஃபீட் பண்ண முடியுமோ அது வரைக்குமே ஃபீட் பண்ணலாம். பட் இப்போ ஆக்சுவலி 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சாலிட் ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமே எவ்வளோ நாளைக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஃபீட் பண்ண முடியுமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணது பெட்டர் வித் சாலிட் ஃபுட்ஸ் இட் செல்ஃப். அது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் 7th மந்த் அந்த டைமில் ஏதாவது ஒரு ஃபுட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணணும். அது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஒரே டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணது பேபிக்கு ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கா, நமக்கு தெரியாது எந்த டைப் ஆஃப் ஃபுட்னால அவங்களுக்கு அந்த அலர்ஜி வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணால், ஏதாவது ஒரு ஃபுட் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி 1 வீக் இல்லைன்னா 3-4 டேஸ் அதே ஃபுட் கொடுத்து நெக்ஸ்ட்டு 3-4 டேஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஃபுட் இல்லைன்னா ஒரு 1 வீக் அப்புறம் நெக்ஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி தான் நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதிலே ஆக்சுவலி இப்போது பார்க்கும்போது இந்த ராகி இல்லைன்னா ப்ரோக்கன் வீட் கோதம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் பெட் பேபிக்கு கொஞ்சம் ஆக்சுவலி பெனிஃபிஷியல். ஏன்னா ராகியில் எல்லாமே நிறைய கால்சியம் அதிகமாக இருக்கும். அப்போ அது எல்லாமே ஃபஸ்ட்டு ஆஃப்டர் 6 மந்த்ஸ் சொல்லுற பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பெட்டர். எந்த மாதிரி டைப் ஆஃப் கிரெயின்ஸ் எந்த மாதிரி நீங்கள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ அது என்னென்னா ஹோல் ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க, நார்மலி இந்த ஹோல் கிரெயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பெட்டர். ஃபஸ்ட் எல்லாமே முன்னாடி எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தது, இந்த ராகி எல்லாமே பால் மாதிரி எடுத்து அது ஆக்சுவலி குக் பண்ணிட்டு அந்த பொரிச்சு மாதிரி அது கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போது ஆக்சுவலி நீங்கள் உங்களோட என்ன பீடியட்ரிஷியன்ஸ்னு எடுத்து கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க ஹோல் கிரெயின் மாதிரி அது அப்படியே நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி நார்மலி வந்து ரோஸ்ட் பண்ணி, ரொம்ப அதிகமாக இந்த கிரெயின்ஸ் ஒன்றுமே ஆக்சுவலி ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா அதோட ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ சும்மா வந்து ஹீட் பண்ணிட்டு அதை பவுடர் பண்ணி வைக்கிறது நல்லது. அப்போ ஹோல் கிரெயின் மாதிரியே பொரிச்சு மாதிரி பண்ணி கொடுக்கிறது பேபியோட ஹெல்த்துக்கும் அதே மாதிரி அந்த ஃபைபர் கிடைக்கிறதும் பெட்டர். ஆக்சுவலி அந்த மாதிரி இப்போ ஹோல் கிரெயின் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வேறொரு கிரெயின் மாதிரியோ ரைஸ் மாதிரியோ பனானா கேரளா சைடில் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நேந்திரப்பழம் மாதிரி இல்லைன்னா கண்ணன் பழம் எல்லாமே சொல்லுவாங்க, அது ஒரு பச்சையாக எடுத்து நல்லா ஆக்சுவலி ஸ்லைஸ் மாதிரி பண்ணி சன்லைட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அது பவுடர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பேபிக்கு ஆக்சுவலி ஃபைபர் கண்டென்ட் கால்சியம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு பெட்டர். அதே மாதிரி 6-8 மந்த்ஸ் அந்த டைமில் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அது பல்ப் மாதிரி எடுத்து, இப்போ ஆக்சுவலி சீசனலி இப்போ மேங்கோஸ் அவைலபிளாக இருந்தால் மேங்கோஸ் மாதிரி பல்ப் சும்மா பல்ப் மாதிரி எடுத்துகிட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி பனானாஸ் இருந்தால் பழம் நார்மலி வாழைப்பழமாக இருந்தால் அதை அப்படியே மேஷ் பண்ணிட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வெஜிடபிள்ஸ் கொடுக்குறீங்கன்னா அது இப்போ கேரட் மாதிரி பொட்டேட்டோ மாதிரி அப்படி ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அது ஆக்சுவலி ஸ்டீம் பண்ணி கொடுக்கணும். அது அப்படியே பாயில் தண்ணியில் போட்டு ஆக்சுவலி பாயில் பண்ணக்கூடாது, ஸ்டீம் மட்டும் பண்ணிட்டு தான் ஆக்சுவலி அது நல்லா மேஷ் பண்ணிட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் பேபிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் எந்த விதமான உணவுகளை வந்து கொடுக்கலாம்னு அப்படின்னு பார்க்கும்போது என்ன டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா, தானியங்களை எப்படி அறிமுகப்படுத்தலாம், அதாவது கிரெயின்ஸ் அதை வந்து எப்படி அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து முழு தானியமாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகி, ராகின்னு எடுத்துக்கிட்டால் ராகி முதல் ஒரு வாரத்தில் ராகியை எடுத்துக்கலாம். ராகியை வந்து சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் அதை அப்படியே நைட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அரைச்சி வடிகட்டி அதில் வடித்து வர ஒரு தண்ணியை தான் வந்து
கூழ் மாதிரி காய்ச்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி கோதுமை அரிசி எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் அறிமுகப்படுத்தாமல் ஒரு ஒரு வாரத்தில் ஒவ்வொன்று அப்படின்னு புதுசு புதுசாக குழந்தைக்கு அறிமுகப்படுத்தி எது குழந்தைக்கு நல்லா ஒத்துக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்து கொடுக்கும்போது குழந்தைக்கு தேவையான நார்ச்சத்து மாவுச்சத்து ரெண்டுமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேந்திரம் பழம் கேரளாவில் கிடைக்கும், இல்லைன்னா கண்ணன் வாழைப்பழம் அப்படின்னு கிடைக்குங்கிறாங்க. அதை ரொம்ப லேசாக சீவி அதை வெயிலில் வந்து நல்லா காய வச்சு நல்லா அது வடகம் மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் அதை வந்து பவுடர் பண்ணி அந்த பவுடரையும் நம்ம கூழ் மாதிரி தயாரிக்கலாம். கூழ் மாதிரி தயாரித்து அதை குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்களும் அதே மாதிரி தான். பழங்களை வந்து ஆப்பிள் அதெல்லாம் வந்து நம்ம வேக வச்சு கொடுப்போம். தண்ணியில் போட்டு தண்ணியில் வேக வச்சு கொடுக்கும்போது அந்த தண்ணியிலையே எல்லா சத்துக்களுமே போயிடும். அதனால் நம்ம இட்லி பாத்திரம் இட்லி எல்லாம் அவிக்கும்போது இட்லி பாத்திரத்தில் வந்து மேலே ஆவியில் வச்சு அது வந்து வெந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து அதை மசிச்சு கொடுக்கலாம். கேரட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து ஆப்பிள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதிரி மசிச்சு கொடுக்கலாம். அப்போ முழுமையாக அந்த சத்து குழந்தைக்கு வந்து போய் சேர்றதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை ஆரம்பிக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லையா டாக்டர்? ஏன்னா ஏற்கனவே குழந்தை வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் குடிச்சிட்ருக்கும்போது அதுக்கு அதிகம் அதில் வந்து அதுலேயே நீர் சத்து கிடைக்கும். இப்போ வந்து திட உணவுக்கு போகுது, சாலிட் ஃபுட்டுக்கு போகும்போது அதில் சேர்த்து நம்ம தண்ணியையும் குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் தாய்ப்பாலையும் நம்ம நிறுத்திட வேண்டாம். தாய்ப்பாலையும் கொடுத்துக்கிட்டு கூடவே இந்த திட உணவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்தி குழந்தைக்கு கொடுக்கறது அதோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை பிரச்சனைக்கான பிரத்யேக யூடியூப் சேனல் சரண்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கன்செப்ஷன் யூடியூப் சேனல். இதில் குழந்தையின்மைக்கான அடிப்படை காரணங்கள், கருத்தரிப்பு தோல்வியின் காரணங்கள், ஆரோக்கிய வாழ்வியல் வழிமுறைகள், பிரசவத்திற்கு முன் சாப்பிட வேண்டிய உணவுகள், சுகப்பிரசவத்திற்கான யோகாசன பயிற்சிகள், பிரசவத்துக்கு பின் வயிறு குறைய பெஸ்ட் உடற்பயிற்சிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்தான உணவு முறைகள், குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியவை, குழந்தை வளர்ப்பில் நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அனைத்து ரகசியங்களையும் எளிமையான முறையில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரண்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கன்செப்ஷன் யூடியூப் சேனல். நோட்டிபிகேஷனை பெற உடனே பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்கள்.